இன்னைக்கு, அதாவது 14/5/2001 திங்கக்கிழமை காலையில 7 மணிக்கு நான் சத்ரபுரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது காந்திநகர் பக்கத்துல இருக்கிற ஒரு முள் புதர்ல ஒரு பொண்ணோட பொணம் இருக்குன்னு கேள்விப்பட்டு கான்ஸ்டபிள் வாசவும் நானும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். இறந்து போனது சகுந்தலாங்கிற பெண், ஒய்ஃப் ஆஃப் ஸ்ரீராமலு, வயசு 20, தங்கி இருக்கிறது காந்திநகர் பஸ் டிப்போக்கு பின்னால. நேத்து ராத்திரி சுமார் ஒரு 10 மணிக்கு சகுந்தலாங்கிற இந்த பொண்ணு அவசரமா ஏதோ ஒரு வேலைய இந்த புதர் பக்கமா வந்தாங்கன்னு விஷயம் தெரிஞ்ச அவங்க புருஷனே சொல்றாரு. இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு அழகே இல்லடி. படுக்கையில படுத்து என்கிட்ட வீரத்தை காட்டி பாரு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். அவங்க தனியா வந்ததுனால அந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி அப்பாவியான இந்த சகுந்தலாவோட சாவுக்கு காரணம் ஒரு அடையாளம் தெரியாத விலங்குன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. சார் சார், இது கிளியரா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் தானே சார்? மூடிக்கிட்டு சொன்னதை மட்டும் எழுது. யோ, யார் அவளோட புருஷன்? ஏ ராமோ, சார் கூப்பிடாரு, வந்து தொலை. இந்த அக்கறை தனியா ராத்திரிய பொண்டாட்டி அனுப்புறப்ப தெரிஞ்சிருக்கணும். இதான் நடந்துச்சுன்னு ஒரு கையெழுத்த போட்டுவோம். Bye.
எங்க போற? வந்து சொல்றேன். என் பேரு சுஜாதா. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இத்தனை நாள் நான் ஏசுரும்ல உட்காந்து என் டீம் கூட நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். ஆனா நான் இப்ப செய்ய போற இந்த வேலை ரொம்ப புதுமையானது. இது யார் துணையும் இல்லாம நான் செஞ்சு முடிக்கணும். ஒருத்தனை கொல்லணும், வெறி தீர்ற வரைக்கும் கொல்லணும். அதுதான் என்னுடைய புது ப்ராஜெக்ட். இது என்னுடைய தனிப்பட்ட பழிவாங்குதல் மட்டும் இல்ல, நான் செய்யற சோசியல் சர்வீஸ். வைரஸ் அப்பப்ப கிளீன் பண்ண மட்டும்தான் சிஸ்டம் நல்லா இருக்கும். என்கிட்ட இருக்கிற சக்தியால மட்டும் அவனை கொன்னுட முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த பகை கண்டிப்பா எனக்கு சக்தியை கொடுக்கும். முதல்ல நான் என்னுடைய வேஷத்தை மாத்தணும். அப்பதான் எதிரி என்னால சமாளிக்க முடியும். யுத்தம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவனுடைய கதையை நான் களத்துல முடிச்சாகணும். இந்த யுத்தத்துல என்னுடைய உயிர் போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எங்கம்மா போற? காந்தி நகர் குப்பத்துக்குக்கா. நானும் அங்கதான் இருக்கேன். ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் வேற ஊர்ல இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சுதான் இப்ப வந்திருக்கேன். ஆட்டோ காந்தி நகர் குப்பத்துக்கு வரீங்களா? ஏறுமா, போயிட்டு வாமா. நீங்களும் அங்கதானே போறீங்க? வாங்கக்கா. நானா? வேண்டாமா. பரவாயில்ல, வாங்கக்கா. சரிக்கா, நான் கிளம்புற. நம்ம ஏரியால கோட்டின்னு ஒரு ராட்சசா இருக்கான். மனுஷ உருவத்துல இருக்க அரக்க பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் நாசம் பண்ணாம விட மாட்டான். அதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா? எதிர்த்து கேள்வி கேட்டா கொன்னுடுவான். போலீஸ்காரங்க அரசியல் வரீங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட். ஏன் இங்கே நிறுத்திட்டீங்க? உள்ள போங்க. உள்ளலாம் வர முடியாதுமா, இங்க இறங்கிக்கோங்களேன். சொன்னல்ல, அதான் நம்ம குப்போம். சரி, என்னங்க? இங்க கூட நான் எடுத்துக்கிறேன். வாமா. இன்னைக்கு ஹோலி பண்டிகையில கூப்பமே ரொம்ப அராஜகமா இருக்கும். போறவங்க மேல எல்லாம் இப்படி தண்ணி ஊத்துறியே, உனக்கு வெக்கம் இல்ல? ஏய் அங்கேரு, கவன்ட்ட அங்கேரு. நாடி கோடியோட மர்மனை திட்டுவியா? இப்ப என்ன பண்றன் பாரு. ஏய் வீடியோடா. இப்ப ரெடி பண்ணுவேன். இங்கே உன்னை நாசம் பண்ண போறேன். என்ன பண்ணுவேன்? அந்த பக்கம் பாக்காத, அதுதான் ராஜேஷனோட கோகை. கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? அந்த பக்கம் பாக்காதன்னு சொல்றேன்ல. அவன் பார்த்தான்னு வை, உன் சோலி முடிஞ்சிடும். இங்க இருந்து போய் லெப்ட்ல நேரா போனேன்னு வையேன், அங்கதான் உன் வீடு. நானும் உன் கூட வந்திருப்பேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். பரவாயில்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க. இல்லம்மா, அதையும் கொடுங்க. பத்திரமா போமா. நான் போயிட்டு வரேன்க்கா. இத பாருமா, எவ்வளவு சீக்கிரம் உன் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணுமா அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பே. நான் சொன்னேன் இல்ல, பாதுகாப்பான இடம் இது இல்ல. சரிக்கா. ஏய்
டேய் நீங்க போங்கடா. என்ன பண்ணிட்டு சாவி இல்லம்மா, வீட்டோட சாவி வீட்டு ஓனர் கிட்ட தான் இருக்கும். அந்த ஓனரே நான் தான். நீயா? இது நரசிம்மையா வீடு தானே? அவரே என்னுடைய தாத்தாமா. ஓ, நரசிம்மையாவோட பேத்தியா நீ? அப்படி சொல்லு. உன் தாத்தாவுக்கு எப்பவும் உன்ன பத்தின கவலை தான். அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு இப்ப எப்படிமா இருக்காரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இறந்து போயிட்டாரு. ஐயோ, இப்ப நீ தனியாவாமா இருக்கிற? என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நரசிம்மையா என்ன வெளியாளா? நமக்கு சொந்தக்காரர் தானே. இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்காம வீட்டுல இருந்து ஏதாவது கொண்டு போய் அந்த பூட்டை திறக்கிற வழிய பாரு. இங்க பூட்ட திறந்துட்டு இருந்தா அப்புறம் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். அப்புறம் மேனேஜர் எனக்கு பூட்டு போட்டுருவாரு. நான் வர பாரு. இவன ஒரு குழந்தை வேணும்னு கோவில் கோவிலா போன, கடைசியில குரங்குல வந்து பிறந்திருக்கு. நீ இருமா, நான் போய் ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். இட்லி இட்லியே இட்லி வேணுமா? இட்லியே அம்மா, நல்ல குஷ்பு இட்லி. இட்லி இட்லியே அன்சிகா இட்லி. இட்லி வேணுமா? இட்லி 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 வேணுமா? வாங்க. என்னமா போதுமா சரி இருமா கெட்டி சட்னி இருக்கு இதா ஊத்திக்கம்மா நல்லா சாப்பிடு வீட்டுக்காரன கேட்டதா சொல்லுமா? ஆ, இட்லி இட்லி இட்லிமா இட்லி. கொல்ல மாசா தாசு, உன் இட்லி ரொம்ப பேசு, ஆனா இத சாப்பிட்டா எனக்கு கேஸ். என் உடம்பு கெட்டு போச்சுனா தாசு, உனக்கு ஒரு சின்ன லாஸ். என்கிட்ட இல்ல ஒரு சல்லி காசு, எனக்கு தரையா ஒரு ரெண்டு பீஸ். நீ குடுத்துனா சொர்க்கத்துல உனக்கு கிடைக்கும் பிளேஸ். ஏன்னா உன் மனசு இருக்கே அது ஐஸ். நல்லா இருக்குடா உன்னோட ஆசை. இட்லி வேணா குடு காசை, இல்லன்னா என் வாயிலிருந்து வரும் நல்ல ஓசை. உனக்கு ரொம்ப தான் பேர் ஆசை. டேய், டிஆர் படத்த நாங்களும் பல தடவை பாத்துருக்கோம்டா. அப்ப தரமாட்டியா பங்காளி? போடா சோம்பேறி பிள்ள, போடா போடா போடா. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்ன ஆகும் நீ யோசி. சாப்பிட்டீங்களா? இல்லையா? பிளேட் எடுத்துங்க எடுத்துங்க. இருங்க, இன்னும் ரெண்டு போடுறேன். சட்னி ஊத்துறேன். இருங்க இருங்க, கார சட்னி இருக்கு, போடுறேன். சூப்பரா இருக்கும். ஏப்பா, இவருக்கு வராதா காசு? நாளைக்கு நீயும் நானும் சுத்தம்னா எரிக்கும் போது கட்டை அடுக்கிறதே இவன் தான். இப்படியே போச்சுன்னா அடுத்து நீ தான் நினைக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான்? நம்ம குப்பத்துக்குள்ள இப்படி ஒரு தேவதையா? இங்கிருந்து போ. அப்சரஸ் மாதிரி இருக்காளடா. யாரா இவ? யாருன்னே தெரியல மாமா, இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்ல. இப்ப பார்த்துட்டோம்ல, இவ எனக்கு கண்டிப்பா வேணும்டா. முருகா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அவள் அடையிற வரைக்கும் நான் வேற யாரையும் தொடமாட்டேன். கண்டிப்பா எனக்கு இவ வேணும். அவளை தூக்கிட்டு வர வரைக்கும் யாருக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காத. எடுக்கிற கேமரா லெட்ட அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கு. இதெல்லாம் ஓவரா இல்ல. என்கிட்ட எதை வேணாலும் கேட்டு, கோல்கேட் விளம்பரத்துல வர மாதிரி எழுச்சி கட்டாட்ட. சீக்கிரமா போய் வேலையை பாரு. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. இந்த பொண்ணு எங்க பாத்துருக்கியா? பாக்கலண்ணா. பார்த்தன்னா போன் பண்ண. சரிங்கண்ணா. ஓடுறா, கையெழுத்த போடுறா, ஓடுறா. டேய் ஆடி ஆடினா இது விடுங்க.
என்ன சாமி, நீங்க எந்த பொண்ண பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரி தெரியல. ஓடுறியா என்ன சாமி? நான் எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கீங்க. அதான் இந்த பொண்ணை எங்க பார்த்துருக்கியா? இந்த பொண்ணு புதுசா மோசமான இந்த ஏரியால எவ்வளவு ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்களா? செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து உடனே வெளியே போயிடு, போயிடு. ஏன் அங்கிள், நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? எவ்வளவு ஜனங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு மிருகத்தை அழிக்க முடியாதா? எதிர்க்கிறவங்கள கொன்னு அவன் ரயில் தண்டவாளத்துல போட்டுருவாம்மா. அந்த கோட்டி இருக்கானே, அவன் சாதாரணமான ஆள் இல்லம்மா. அவன் உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கிறது ரத்தம் இல்லம்மா, கொடூரமான விஷம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் சில கொடூர குணம் இருக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா கொடூர குணங்களும் ஒன்னா இருக்கிறது அவங்கிட்டதான். இது மனிதர் கூட்டமில்லையா? அந்த வீலங்கும் கூட மேலையா? இது நாடல்ல காடையா? என்ன நடக்குது இங்கு பாறையா? கண்ட பின்பும் கண்கள் மூடி போவதிலா சந்தோஷம்? ஆனம் அண்ணம் ஒன்று சேர்ந்து கேட்போ ரத்த யுத்தம். இது மனிதர் கூட்டமில்லையா? அந்த விலங்கும் கூட மேலையா? வேட்டையாட பாக்குது பல வேட்டையாடும் எந்த அளவுக்கு கொடூரமானவண்ணா, முழுசா 12 வயசு கூட ஆகாத ஒரு சின்ன குழந்தைய கொடூரமா ரேப் பண்ணிட்டாமா. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என் குழந்தை இங்க இருக்க கூடாதுன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இங்க இருக்க கூடாது. அதுக்காகத்தான் ஹாஸ்டல்ல விட்டு அவளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இல்லம்மா. இங்க ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா யாரால என்ன செய்ய முடியும்? அதனால நாம பாதுகாப்பா இருக்கிறதா நமக்கு நல்லது. இங்க பாருமா, நீ எதுக்காக வந்தியோ எனக்கு தெரியாது, ஆனா உன் மேல அவனுங்க கண்ணு வச்சிட்டானுங்க. அவனுங்க உன்னதமா தேடிட்டு இருக்கானுங்க. நீ இங்க இருந்து போனா உனக்கு தாமா நல்லது. சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. போயிடுறேன் அங்கு. என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ஆனா அது வரைக்கும் யார் சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னம்மா என்னாச்சு?
நான் ஸ்டவ் எடுக்கும் போது இது எல்லாமே கீழே விழுந்துருச்சுமா. அது ரொம்ப நாளா அப்படியே கிடக்குல்ல, அதான் அடைச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு ஸ்டவ் இருக்குது, அதை தரேன். என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் வேணா வேணான்னுகிட்டு, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அது இருக்கட்டும், உன்னை வீட்டுல எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? அம்முன்னு கூப்பிடுவாங்க. பழைய பேரா இருக்கு. சே, வாய மூடுற. நல்லா இருக்குமா, நான் கூட இனிமே அப்படியே கூப்பிடுறேன். நான் ஸ்டவ் கொண்டு வந்துறேன். என்னம்மா மறுபடியும் எதை கீழே போட்ட? நான் இல்லம்மா, சவுண்ட் இங்க இருந்து தான் வருது. யாரு இல்லையே இங்க? யார் அது உள்ள? யாருங்க உள்ள? ஏய், யார் இருக்குது உள்ளன்னு கேட்டேன். இந்த ஊர்ல பட்ட பகலையே திருடுவானுங்க. யாரா அவன் உள்ள? வெளியில வா. திருடுனா வெளியில இருந்து போட மாட்டான்ல. இங்க பாரு, மரியாதையா நீ வெளில வரியா இல்ல நாலு பேரை கூப்பிட்டு உதைக்க சொல்லவா? இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆவாது. ஏய், ஆமா யார் நீ? பூட்டின வீட்டுக்குள்ள நீ இப்படி போன? பூட்டின வீட்டுக்குள்ள இல்லங்க, என்ன வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு என்னோட வீட்டுக்காரர். எதுக்கு? சரியான சந்தேக பேர் வழியோ என்னமோ. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க. எவனோ கோட்டின்னு ஒருத்தனா, அழகான பொண்ணுங்களை பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானா? நான் வேற அழகா இருக்கேன்ல. புருஷன் உண்மையாவே புத்திசாலிதான். நாலு மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து, எனக்கு கூட தெரியாம பூட்டி வச்சிருக்கான். சரி சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. இங்க பாருங்க, நீங்க என்ன விட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் எப்படி பயம் இல்லாம வெளியில போறீங்க? ஏய் வாடா. ஏய் நித்ரா நித்து. அண்ணே, என்ன என்னாச்சு? ஏய், அந்தாண்ட போலீஸ்காரங்க பயங்கரமா புடிச்சிட்டு இருக்காங்க. பம்பது பாத்து போடா. என்னது புடிச்சிட்டு இருக்காங்களா? உங்ககிட்ட எவ்வளவு வாங்குனங்கண்ணே? 500 ரூபாயா? அப்படியா? நைட் ஓட்டனது எல்லாம் பூச்சு. அண்ணே, அவன் நமக்கெல்லாம் எழுத மாட்டான். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி சரி, அந்த ட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். நீங்க போங்க. அக்கா, ஏய் அங்க பாரு, அவன் சவாரி இறங்கி போயிட்டு இருக்கு. டேய் காதர். ஓய் மேடம், மேடம். அக்கா வாங்கக்கா, போலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வாங்கக்கா. இப்படி அர்ஜென்ட் பட்டா எப்படி மேடம்? வாங்க மேடம். எனக்கும் ஏதோ உறவுகள் முன்பின் தெரியா, ஏதோ நினைவுகள் சேர்க்கின்ற அந்த போர் பந்தம் அது எதுவோ புரியலே. ஆசை நெஞ்சிலே சேர்த்து வைத்ததா, தேக்கி வைத்த ஆசையே நாம் சேர்ந்த காரணங்களோ அது உண்மை. என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட இருந்து என்ன வேணும் உனக்கு? என் பேக் உள்ள கத்தி இருக்கு தெரியுமா? ஒண்டியா வந்த லைன போட்டுருவியா? ரெபிஸ்ட் கோட் நீதானா?
என் வீடு தெரியுமா உனக்கு? ஆ, வேணும்னு தெரிஞ்சு வச்சுக்க. வா, என்ன நீ என் வீட்டுக்கிட்டே விட்டு. என்னங்க, என் மூஞ்சிய பார்த்தா ரேப் பண்ற மாதிரியா இருக்க? அப்ப ரேபிஸ்டோட முகம்லாம் எப்படி இருக்கும்? அந்த கோட்டியோட முகம் மாதிரியா இருக்கும். நாளைக்கு கோட்டி யாருன்னு எனக்கு காட்டுறியா? சரி, காட்டுறேன். அதோ அவன்தான் கோட்டி. சரியான ராட்சசன். இவன் பேரு தான் முருகன். கோட்டியோட எல்லாமே இவன் தான். கோட்டி ஏதாவது சாப்பிட்டா இவன் தான் ஏப்ப விடுவான். அவன் ரேப் பண்ணானா இவனுக்கு தான் சுகம் கிடைக்கும். அதோ அவன் பேர் ரங்கா. கோட்டியோட மாமா தான் இவன். இவனும் பொம்பளை பொறுக்கிதான். பொம்பளைங்களை எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு தானம் பண்ணுவான். சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். ரொம்ப நேரம் நின்னா இவனுங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும். என்ன பேரு? சுஜாதா.
எஸ்னா சூரியன் தான் அர்த்தம். ஆமா, நேத்து தான் அந்த பேரை வச்சாங்க, மறக்க கூடாதுன்னு பச்சை குத்தி வச்சுக்கிட்டாரு. கரெக்டா ஒழுங்கா இப்பவே லவ் சொல்லிடு. கொஞ்சம் வாய முடி, சும்மா இருக்கியா? எப்படி சொல்லணும், எப்ப சொல்லணும் தெரியாது. இன்னும் 10 வருஷம் ஆனா கூட நீ சொல்லவே மாட்ட. அண்ணா, அந்த பரதேசி வரானா, அவனை இன்னைக்கு விட மாட்டேன்னா சாவடிக்கிற. விட மாட்டேன். விடுங்க, நான் என்ன விடுங்க சொன்ன கேளுடா. விடுங்க, சொல்றேன் அண்ணா. விடுங்கன்னு சொல்றல்ல. விடுனா, விடுன்னு சொல்றல்ல. என்ன விடுனா டி, நீ யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சா சின்ன பையன் கூட பார்க்காம அவனை கொன்றுவாடா. அவ எங்க போயிட போறான்? கோவம் தீர்ந்த உடனே திரும்ப எங்கிட்டே வந்துருவான். அவன் கண்ணு முன்னாலே அந்த கோட்டி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்டான். அதனாலதான் அவனுக்கு கோட்டி மேல கொலவெறி. போய் பாரு, நீங்க இந்த பக்கம் போங்க. அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு போய் பாருங்க. டேய் போடா. நீ அப்பா அம்மாவை என் கண்ணு முன்னாடியே ரொம்ப கோடரமா கொண்டானுங்க. சின்ன குழந்தைன்னு கூட பாக்காம அந்த கோட்டைய வாழ்க்கைய சீரழிச்சுட்டான். அவனு கொல்ற வரைக்கும் எனக்கு ஓய்வே இல்ல. சார் கூப்பிடுறாரு, வாங்க. ரங்கா செத்ததுனால நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. ஆமா சார். ஏ ஆட்டோ, நில்லு நில்லு. போ. ஏய் சார் கூப்பிடுறாரு, வா. இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு வர? சினிமாவுக்கு போயிட்டு வரோம் சார். சினிமாவுக்கு தான் சார் டிக்கெட். யார் அந்த பொண்ணு? தெரிஞ்சவங்க தான் சார். அந்த பொண்ணு வர சொல்லு. உன் பேர் என்ன? சுஜாதாங்க. சுஜாதா. அது காட்டு. கிளம்பு.
என்ன பழி வாங்க முயற்சி பண்றவனுக்கு மட்டும் இல்ல, என்ன பழி வாங்கணும் நினைக்கிறவனுக்கு தான்டா கதி. அவங்களும் அவனை சுத்தி இருக்கிறவங்களும் அவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உனக்கு தெரியும் தெரியாதா? தெரியாத. அப்புறம் எதுக்கு என்கிட்ட க்ளோஸா பழகுன? கோட்டியே சாகடிக்கிறதுக்காக. உண்மையா சொல்லு சுஜாதா, என்ன நீ காதலிக்கவே இல்லையா? கோடி சாகுற வரைக்கும் எனக்குள்ள எந்த ஆசையும் வராது. சுஜாதா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா இது கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். இந்த விஷயத்த நான் கோடி கிட்ட சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் காதல். அம்மா ஆஷா. அப்பா நல்லா இருக்கே செல்லம். அப்பா நான் அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பா. அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு தான் அப்பாவுக்கு தீபாவளியே. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏய் முருகா. ஆ சாமே. இந்த லெக் பீஸ் நாய்க்கு கொண்டு போ. ஆசையை கூப்பிட்டு வேற என்னமோ நினைச்சேன். நாய்கிட்ட இருக்கிற பாசம் கூட மனுஷங்க கிட்ட கிடையாதுடா. இதெல்லாம் என்ன சொல்றது? தல இந்த தின. அம்மா அம்மா என்னாச்சு? என்னடா? நீங்க சீக்கிரம் காலி பண்ணிட்டு போயிடுங்க. என்னன்னு சொல்லி தொலையண்டா. நாம கூட இங்க இருந்து போயிடலாமா? அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லண்டா. நான் எதுக்கு சொல்லணும்? நீங்களே ஹாஸ்பிடல்ல போய் பாருங்க. இவ ஒரு இம்சை வா. என்ன லட்சுமி, சுஜாதா வந்திருக்கா பாருமா. செய்ய மாட்டேன். ஒரு அற்புதமான அழகான பூவை பார்த்துட்டேன். அதை நான் அடையிற வரைக்கும் வேற எந்த பூவையும் தொட மாட்டேன். குலதெய்வ சாமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்.
ஏண்டி என் வீட்டு நாய அடிக்கிறதுக்கே பயப்படுவானுங்க. அப்படி இருக்கும்போது என் மருமகன் தலையையா உடைக்கிற? ஏய் முருகா, சாம இவளுக்கு என்ன தண்டனடா கொடுக்கலாம்? தண்டனன்னா தண்டனை இல்லடா, வரமே கொடுத்துட வேண்டியதுதான். உனக்கு இங்க பிடிக்கிறது இஷ்டம் இல்லல்ல, அதனால இனி யாரும் அங்க பிடிக்காத மாதிரி பாத்துக்கிற. ஏய் ஐயா, பால் குடிக்கிற பச்சை குழந்தை இருக்கிறியா? கருணை காட்டுறியா? இனிமே குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாது. வருத்தப்படாத லட்சுமி, அழாத. கேஸ் கொடுத்தீங்களா? அவன் சொந்தக்கார மேல கை வச்சதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டான், இப்ப அவன் மேல கேஸ கொடுத்தோம்னா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் கேஸ் கொடுக்காம இருக்கீங்க? கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஏழைங்க. காய ஆறுன உடனே அவங்க வேலைக்கு போய் ஆகணும், குழந்தைங்களோட பசியை தீத்தாக்கணும். இதுக்கு மேல அவங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லல, அப்புறம் நீங்க கேஸ் போடல? போட்ட என்னையும் கொன்னுருவானுங்க. சாவரத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் போயிட்டா அவங்களுக்கு இந்த உதவி கூட கிடைக்காம போயிடும். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க டாக்டர், ஆனா உங்களை மாதிரி கோழத்தனமால என்னால இருக்க முடியாது. கேஸ் கொடுக்கற தைரியம் எனக்கு இருக்கு, கொடுக்கதான் போறேன். லட்சுமி, நான் உனக்கு சொந்தக்கார பொண்ணா? பார்த்து கொடுமையை ரிப்போர்ட் பண்றதுக்கு அவங்க என்னுடைய சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எந்த அவசியமும் கிடையாதுதான், ஆனா நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி எல்லாம் சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா, முதல்ல நீங்க கேஸ ஃபைல் பண்ணி முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. நீ சொன்ன உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, முதல்ல நாங்க வந்து என்கொயரி பண்றோம், சரியா? நீ சொன்ன மாதிரியே அந்த கோட்டி தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை மட்டும் இல்ல, அவன் மொத்த கேங்கே நான் அரெஸ்ட் பண்ணுவேன். சார், இவர் லட்சுமியோட ஹஸ்பண்ட் சார், இவரை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு இவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். சரியான சாடிஸ்ட் இவன், பால் குடிக்கிற குழந்தை அது இருக்குன்னு தெரியாமனா? ஏன்னா உனக்கெல்லாம் இறக்குமே கிடையாது. அவரு இதெல்லாம் பண்ணல சார். அவரு பண்ணல, வாய திறந்து சொல்ல போறியா இல்லையா? இதெல்லாம் யாரா செஞ்சா சொல்றா? சொல்ல போறியா இல்லையா? இத நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். தண்ணி அடிச்சு போதையில வெறி பிடிச்சு போய் நானே இதை பண்ணிட்டேன் சார், நான் தான் இதை பண்ணனே. வண்டியில ஏத்துக்க. ஜனங்களுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் தான் உன்ன மாதிரி ரவுடிகளுக்கெல்லாம் ஆயுசு. அவங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும், அப்பதான் உன் மேல அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் தான் எனக்கு ஓட்டா மாறும். ஜனங்களோட பயம் தான் நம்மளோட பவர். யானை கால சங்கிலி போட்டு பூட்டிருப்பாங்களே, பாத்திருக்கியா? அந்த சங்கிலிய யானையால ஈஸியா உடைச்சிட முடியும், ஆனா அந்த விஷயம் யானைக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் யானை மாதிரி, அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாம பலசாலிங்க. தைரியம் தீப்பொறி மாதிரி, அது கொழுந்து விட்டு எரியறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் கொடுத்தவனை கண்டுபிடி. இந்த ஸ்டேட் போலீஸோ பத்திரிகையோ மீடியாவோ அங்க வராம நான் பாத்துக்கிறேன். சுஜாதா, சுஜாதா வா. என்னாச்சு? அந்த கோடி உன தேடி வந்துட்டு இருக்கான். வந்தா என்ன? உன்னை பார்த்தா நான் அங்கே கொன்றுவான், சீக்கிரமா. என்னடி இது, இவ்வளவுதான் சைஸா?
சீக்கிரம் வாங்க போலாம். சரிண்ணா. டேய், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போங்க, அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுகளையும் வெளியே கொண்டு வாங்க, எவளையும் விட்டுறாதீங்க. இவ்வளவு ஏண்டா எடுத்துட்டு வந்தீங்க? ஏய், கண்டிப்பா இவ இல்ல. இவளுக்கும் அவ்வளவு தைரியம் இல்லடா. ஏய், நீ தானடி சுஜாதா? நான் இல்லங்க. இது பழைய கோட்டியா இருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டான். நான் செஞ்ச சத்தியம் தான் உன்னை காப்பாத்திச்சு. போய் அம்மனுக்கு ஒரு கோழிய பலி கொடு, உன்னை காப்பாத்தினதுக்காக. என்ன புரிஞ்சுதா? இவ்வளவு நல்லா தேடிக்கிட்டு இருந்த அந்த அற்புதமான பூ இவ தான்டா. நான் மனசுல நினைக்கிற பொண்ணும் என்ன கொல்ல நினைக்கிற பொண்ணும் ஒண்ணுதானா? ஈஸ்வரா, சூப்பர்டா உன் டிராமா. யாரு யாரு கொல்ல போறாங்கன்னு இப்ப பாருடா. இவ தான்டா என் கதாநாயகி. பேரு சுஜாதா. உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்த தேவதை. நீ இவங்களை காப்பாத்த நினைக்கிற, ஆனா உன்னை காப்பாத்த எவனும் வரல பாத்தியா? உன் கண்ணை திறந்து பாருடி, எல்லாரும் உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு. உன் துணிய மொத்தமா எப்ப அவுக்க போறன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், உங்க ஆசைய உடனே நிறைவேற்ற, நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க. இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இதே இடத்துல பாக்கலாம். நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவளை எங்கே சாகடிப்பாடி? உள்ள போ. எந்த பொண்ணு மேலேயாவது என் கண்ணு பட்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவ எங்க இருப்பா? கண்டிப்பா இருந்தாகணும். ஆனா நீ மட்டும்தான் என்ன காக்க வச்சு கொன்னுட்டடி. அதனாலதான் உன்னை கொல்லாம கூட்டிட்டு வந்த. உன் கண்ணுல பயமே தெரியலையடி, சுத்தமா பயமே இல்லையே. எதுக்கு பயம்? உன்னால என்ன பண்ண முடியும்? அதனால நான் பயந்திரவன் மட்டும் நீ என்னைக்குமே நினைக்காத. உன் சாவ பக்கமா நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யறேன்டி. என் ஆசை தீர்ந்ததும் இந்த ஏரியால இருந்து இல்ல, இந்த உலகத்தை விட்டு உன்னை அனுப்பிடுறேன். விழுமா?
என்னடி நாடகம் ஆடுறியா? கல்லு மாதிரி இருக்க. உனக்கு பிடிக்காத புருஷன் கூட முதல் இரவு இல்லடி இது. நீ வெறுக்கிறவன், நீ யார கொல்லணும்னு நினைக்கிறியோ அவன் அவனை தாண்டி நான் காற்றி, வெறுப்ப காற்றி, கோபத்தை காற்றி காற்றி. மானம் போகுதுன்ற பயம் இல்லையா? பயப்படுறி, எதிர்த்து நில்லுடி, ஏதாவது ஒன்னு செய்யடி. அப்ப தாண்டி எனக்கு மூடு வரும். அடிடி அடிடி அடி 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 என்ன அடி, நல்லா அடி, நல்லா அடி. துப்ப போறியா? ஆறி துப்புடி துப்புடி துப்புடி. நான் எத்தனை நாளும் உனக்காக காத்துட்டு இருக்க தெரியுமா? ஒன்னு இல்ல ரெண்டு இல்லடி, 300 ரேப் பண்ணிருக்கேன். என்ன ஆண்மை இல்லாதவன ஆக்கிடுவ போல. என்கிட்டயே நீ நாடகம் ஆடுறியா? இன்னைக்கு உன்னை கொன்னு போதைக்கிறேன் பாரு. இந்த ஏரியால பொண்ணுங்க நான் அனுபவிக்கத்தான் இருக்கணும், இல்லைன்னா அவங்க செத்து போயிடணும். எழுந்துரு. என்ன நீ பார்த்த ஷூட்டிங்ல போடுவா? அங்க ஒண்ணும் நடக்காது. எதுக்கு நான் அடிக்கிறாரு? நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. என்ன ஆக்டர் அவனுக்கு? அவருக்கு கிடைக்காது, யாருக்கு கிடைக்கூடாது, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணா நீ பாரு. பயம் இல்ல, சாபுனாலும் பயம் இல்ல. உங்க அம்மா எந்த நேரத்தில் உன்னை பெத்தா? அந்த பொண்ணு இப்பவே செத்து போயிடும், நமக்கு எதுக்கு வம்பு? முருகா, ரகசிய வெளியே வந்துருச்சுடா. இது உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அதை தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க கூடாது. இவளை தூக்கிட்டு போய் ஏரியில போட்டுருங்க. நல்ல மாட்டிக்கிட்டடா. உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி எந்த பொண்ணையும் ரேப் பண்ணத மாதிரி பண்ற பாரு. உன்னை சாதாரணமா கொள்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் ருத்ரகாளி. என் தாண்டவம் இனிமே தாண்ட ஆரம்பிக்க போகுது. பொண்ணு எப்பவும் உங்க கண்ணுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும், சரியா? அது எப்படின்னு காட்டுவா, எப்படின்னு சொல்லவா?
நாம எப்படியே இருந்தா போதுமா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? ஆட சீக்கிரமா வாங்க. என்னங்க, வேட்டைக்காரனுக்கு எப்பவும் தன்னோட துப்பாக்கி தான் உயிர்னு சொல்லுவாங்க. உங்க துப்பாக்கி என்ன துருப்பிடிச்சு உடஞ்சு போச்சா? ஓடி சாமி. ஒவ்வொரு பொண்ணுங்களும் செக்ஸ்ல வித்தியாசமா தான் இருப்பாங்க சாமி. இப்ப உங்க மாமா சாமி இருக்கார, தண்ணி அடிச்சா மட்டும்தான் செக்ஸ் பண்ணுவாரு. சில பேர் இடம் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஃபேஸ் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சாமி. இப்போ நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா சாதாரணமாக பண்ணீங்க, ரேப் தானே பண்ணீங்க. நாலு நாள் போச்சுன்னா எல்லாரும் பழகிடும் சாமி. சாமி சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுங்க சாமி, பொண்ணு வெயிட்டிங்க. மாமா. ஓ பயமும் அழுகையும் தெரிஞ்சாதான் எனக்கு மூடே வருண்டி. இப்போ அதை உன் கண்ணால பார்த்தல பக்கத்துல வராதான் உன்ன எனக்கு பிடிச்சிருக்க. வாடி வாடி என் பத்தினி. தெரியாது மீறி யாருக்காவது சொன்னீங்க, உங்க சாவு என் கையில தான். உன் அப்பா அம்மா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியலம்மா, அவன் கையில மாட்டியும் உன் உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல நீங்க இருந்து உயிரை விட்டுட வேணாமா? நீங்க இருந்து எங்கேயாவது போயிடுமா? நான் உயிர் பொழிச்சது என்னுடைய அதிர்ஷ்டத்தால இல்ல, அவனுடைய பலவீனத்தால. அது தெரிஞ்சதுனால எந்த பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் மட்டும் வேணும். மானம் போயிடும், கருப்பு போயிடும்னு எந்த பயமும் இல்லாம அவன் முன்னாடி தைரியமா நிக்கணும். அவனால ஒன்னும் பண்ண முடியாது, அதான் அவனுடைய பலவீனம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி அவனால பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பார்க்க போயிருக்கீங்களா? இப்ப நீங்க வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற தைரியம். இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம், கோட்டியோட கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம். ஒரே ஒரு தடவை நீங்க தைரியமா இருங்க, அந்த தைரியமே உங்களுக்கு ஆயுதமா மாறி இந்த நரகத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே ஒரு தடவை யோசிங்க. பயம் அப்ப எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கே புரியும். உழைச்சு ஓட போன இந்த கையை எதிர்த்து குரல் கொடுத்து பாருங்க, அப்ப நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கடவுள் நேரடியா வருவாருங்கறதெல்லாம் நிச்சயம் நடக்காத காரியம். தைரியம் இருந்தா நமக்கு நாமளே கடவுளா இருக்க முடியும். எதுக்கு இந்த பயம்? சித்திரவதை செஞ்சு கொண்டுடுவான்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிச்சயம் சாக போறவங்க தான். ஆனா நம்ம அந்த தைரியத்தோட இறந்து போனோம்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு தடவை நீங்க கூட்டி எதிர்த்து பாருங்க, அவன் தைரியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும். விடு விடு
யாரா இவ? எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க இந்த பஜாரிய? தூக்கி வெளியே போடுங்க. அன்னைக்கு நம்ம ஏரியா சென்டர்ல ஒரு பொண்ண பார்த்தமே, எப்படி இருந்தா தெரியுமா, கும்மு கும்முன்னு இருந்தா. அவளை கூட்டிட்டு வாங்கடா. புது கல்யாணம் பொண்ணு, உன் புருஷன் உன்ன வீட்டுக்குள்ள வச்சு உன்ன பூட்டிட்டு வானாமே, இனிமே அவனுக்கு நீ தேவைப்படவே மாட்ட. என்னடி நீ கூட அவள மாதிரி நாடகம் ஆடுறியா? என்ன நாம தான் தப்பா நினைச்சிட்டோம். அவளை யாரோ காப்பாத்தி
எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். கோபம் பக வெறி அவளை ரொம்ப சீக்கிரமாவே குணப்படுத்திடுச்சுடா. அவ பொழைச்சது மட்டும் இல்ல, ஜனங்க எல்லாரையும் தூண்டிவிட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீயே தெரிஞ்சுக்க. நீ சொன்ன மாதிரியே அவங்க என்ன செஞ்சாலும் நான் தைரியமா இருந்தேன். அவங்க எனக்கு தெரியும்டா, அவ என்னோட ஆசைக்கு எனக்கு சாக மாட்டான். ஆசை நிச்சயமா நடக்காது சாமி, உங்களால எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதான் சாமி, உன் வீக்னஸ் என்னங்கிறத முழுசா புரிஞ்சுட்டான். என்ன அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல அந்த பொண்ணை கொல்லுங்க, அவ உயிரோடு இருக்கவே கூடாது. கொன்னுட்ட பிரச்சனை சால்வ் ஆயிடும், ஆனா என்னோட ஆசை தீராது. தீராத ஆசையோட இருக்கிற நான் உயிரோடவே பேய் ஆயிடுவேன். எங்கடா இருக்காவ? ஏண்டி உன்னை ரேப் பண்ண முடியலன்னு ஊர் முழுக்க தண்டோரம் அடிச்சு சொல்றியாம? உன்னை இதே இடத்துல நான் ரேப் பண்றேன்டி, பயப்பட மாட்டியா? இத்தனை பேர் பார்க்கும் போதே உன் துணியை அவுத்து போடுவேன், வெக்கப்பட மாட்டியா? அப்போ அந்த ரூம்லன்றதுனால செய்யன்னு சொல்லிட்ட, இப்ப சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இப்ப உனக்கு இருக்கா? சொல்லுடி. நாய்களா திமிராடா, உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? மரியாதையா பின்னால போங்க, போங்கடா. சகல சக்தி ஒன்று கூடி எழுகிறதே எழுகிறதே. அதனாலே எரியும் நெருப்பும் உயிர் வானில் அது போதும். ஆக்ரோஷம் எறும்பும் கூட யானையாக உருமாறும். உனக்கு ஆயுதம் விழித்தால் வெற்றி. அவனங்கெல்லாம் வெறியில இருக்கான், இவ குடுத்த தைரியத்துல கொலை வெறியில இருக்கிறான். இந்த பொண்ணை டைவ் செஞ்சு விட்டுருங்க சாமி. கோயில சாமி முருகா. என்ன சாமி என்ன சாமி, இந்த சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, கட்டுங்க, உட்காருங்க, உட்காரு, உட்காருங்க சாமி. முருகா, அவளை கொன்னு போட்டுறனடா, எனக்கு நிம்மதி இல்லாம செஞ்சிட்டா. யாரா அவ? இவ்வளவு நாள ரேப் பண்றத ஒரு ஆயுதமா வச்சிருந்த,
இப்ப அந்த ஆயுதத்தை என் பக்கமாவே திருப்பிட்டா. அவளை கொன்னாகணும். பொண்ணுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் சாமி. அதான் உங்ககிட்ட இந்த நழுவிச்சு. என் கையால சாகாம அவ உயிர் பிழைச்சது அவ அதிர்ஷ்டம் இல்லடா, அது துரதிருஷ்டமாகணும். கோரமா சாகிறதுக்கு தாண்டா அவ உயிர் பிழைச்சிருக்கா. போய் அவளை தூக்கிட்டு வாங்க. இன்ச்சு இன்ச்சா நானே அவளை வெட்டணும். அது வரைக்கும் என்னோட வெறி அடங்காதுடா. சாமி, அவளை நான் கொண்டு வரேன். அவளை நீங்க தான் கொள்றீங்க. அது கண்டிப்பா நடக்கும். எந்த வழிய கொண்டு வருவ? எல்லா வழியும் மூடிடுச்சடா. சாமி, சில விஷயங்களை சாணக்கிய தந்திரத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சாமி, என்ன பெரியவரே, புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாமா. எந்த ஊர் நீங்க? எல்லா ஊருமே என் ஊரு. எந்த ஊர்ல இருந்தா என்ன, பெத்த பிள்ளைங்க வேணான்னு சொல்லிட்டா இருக்கிற ஒரு சொந்த ஊரு. அப்படிப்பட்ட பசங்களை ஏன் சும்மா விட்டீங்க? ஸ்டேஷன்ல ஏத்த வேண்டியதானே? அவசியம் இல்லம்மா, நான் எல்லாத்தையும் குடுத்துட்டு வந்துட்டேன். என்ன வேணான்ட்டாங்க, நான் எதுக்கு அங்க இருக்கணும்? அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். என்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு நான் சம்பாதிச்சது இல்ல, என் அப்பா அம்மா எனக்கு சம்பாதிச்சு வச்சது. அதனால நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வயசான காலத்துல இங்க என்ன பண்ண போறீங்க? அம்மா, வயசாயிடுச்சுன்னா பசி நம்மளை விட்டு போகாது இல்ல. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சு பொழிச்சுக்க வேண்டியதுதான். நான் எடுத்துட்டு போறேன் தாத்தா. அம்மா ஆஷா. அப்பா நல்லா இருக்கியம்மா? நான் தான் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் பா. அப்படியா? சரிம்மா, நான் உடனே ஒன்னு வந்து பாக்குறேம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் வீட்டுக்கு வரேன்ப்பா. மடி, அது வேண்டாம்மா, நானே வரேன். ப்ளீஸ் பா. சொன்னா கேளுமா, நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல, நான் நாளைக்கே அங்க வரேம்மா. அப்பா நான் வரேன். நானே வரேம்மா, நீ போன் வை. ஆ சரி. வணக்கம் சார். என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம் பா. வணக்கம். ஆ வணக்கம். என்ன கோட்டி இப்படி ஆயிட்ட? இந்த உலகத்திலேயே ஆம்பளைகளுக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்கறது யாரு தெரியுமா? பண்ணுங்க. இல்ல, அவங்க மேல இருக்கிற ஆசை அது வந்துருச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு நிம்மதியே போயிரும். இங்க பாரு கோட்டி, ஒன்னு அவ கிட்ட உன்னோட ஆசையை தீத்துக்க, இல்லனா அவளை போட்டு தள்ளிரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ராத்திரிக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, நீங்க மறந்துடாம கோட்டியே அங்க கூட்டிட்டு வந்துருங்க. பார்வைப்பட்டா ஊரெல்லாம் பலே பலே, எல்லாமே செழிப்பாகும். என் கால்கள் போன திசை எங்கும் பலே பலே, சொர்க்கத்தின் கதவாகும். வெளித்திரையில் வந்து நிக்கத்தான் தக தக தங்கமா கொட்டிய தரையினானே. திரை கப்பலோ என்ன கண்டாலே தர தர தொட்டிய நிற்குமே என்று சொன்னான். வந்தது எல்லாம் தங்குவதில்லை, தங்கினதெல்லாம் நிற்கிறதில்லை. வாழ்றது கொஞ்ச காலம் அசையோடு வந்து விடு 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 விட்டம். ஆட்டம் போடுவது இஷ்டம் விடு விடு விட்டம். ஆட்டம் போடுவது இஷ்டம் என் பார்வைப்பட்டா ஊரெல்லாம் பலே பலே, எல்லாமே செழிப்பாகும். என் கால்கள் போன திசை எங்கும் பலே பலே, சொர்க்கத்தின் கதவாகும். போதும்
எரிமலைகள் அணைந்தே போகும் கண்கள் ரெண்டு கண்டா போதும் புயல் கூட ஒதுங்கி போகும் கொஞ்சமோ நஞ்சமோ என்ன வேணும் கேளுங்க அள்ளிக்கோ கிள்ளிக்கோ அமுத சுரவி பாருங்க எல்லாம் தங்குவதில்லை தங்கினதெல்லாம் நிக்கிறதில்லை வாழ்றது கொஞ்ச காலம் அசையோடு வந்து விட்டு 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 விட்டோம் ஆட்டம் போடுவது இஷ்டம் விட்டு விட்டு விட்டோம் ஆட்டம் போடுவது இஷ்டம் யாரு நான் தம்மா தாத்தா குடிக்க கொஞ்சம் தண்ணி குடு இருங்க தாத்தா வரேன் கோட்டை கிட்ட இருந்து தப்பிச்ச பெரிய பத்தினியாச்சா நீ விட்டுருவேன் நினைச்சியா விட மாட்டேன் பொண்ணு உன்னை இந்த இடத்துல இருந்து உயிரோடுவோ இல்ல பொணமாவோ கோட்டை கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்கணும் அவன் கொடுக்க போற பணத்தை வச்சுதான் என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணணும் மரியாதையா வெளியே வந்துடு வேண்டாமா வேண்டாம் என்ன கொண்டுடாத கொண்டுடாத அம்மா நீயும் வந்தா போதும் பொண்டாட்டி வேணா என் சொத்து சொகம் எல்லாம் தரவ பாட்டியானா ஏ அம்மா நீயும் வந்தா போதும் பொண்டாட்டி வேணா என் சொத்து சொகம் எல்லாம் தரவ பாட்டியானா அடியே ஒரு தரமா உனப்பத்தட்டு வாங்கி தந்தாது போதும் ஒரு தரமா மாங்காட்ட எழுதி தந்தாது போதும் பஞ்சமா பாதகம் ஒண்ணும் இல்ல வாருங்க பாலல தண்ணிய கலந்தா என்ன எல்லாம் தங்குவதில்லை தங்கினதெல்லாம் நிக்கிறதில்லை வாழ்றது கொஞ்ச காலம் அசையோடு வந்து விட்டு 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 விட்டம் ஆட்டம் போடுவது இஷ்டம் விடு விடு விட்டம் ஆட்டம் போடுவது இஷ்டம் எனக்கு ஆட்டம் போடுவது இஷ்டம் வாடி
சீக்கிரம் வாங்க மச்சா வாங்க. யாரா யாயா அடிக்கிறீங்க? ஆஹா கும்மி அடிப்பான்னு பார்த்தா இப்படி கும்மா குத்துறானே, காப்பாத்துங்க. இட்லி இட்லியே இட்லியே. வா. எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க? வா வா சீக்கிரம் வா. வெளியூர் ஸ்கூல் டிரஸ் மாதிரி இருக்கு. வெளியூர் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? வெளியூர் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? ஹலோ ஆஷா, அங்க இருக்காளா? என்ன ஆஷா? 10th கிளாஸ். நேத்து சாயந்தரமே அவ வெளியில போயிட்டாங்க. ஹலோ ஹலோ. நேத்து போயிட்டாளா? அப்படினா ஆஷா அம்மாடி அம்மாடி ஆஷா அம்மா ஆஷா ஆஷா. அம்மா அம்மா, உனக்கு எது நடந்துட கூடாதுன்னு இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சற, கடைசியில உனக்கு அதுவே நடந்துருச்சம்மா. ஐயா என் குழந்தைய கீழே இறக்குங்க ஐயா, என் தெய்வத்தை கீழே இறக்குங்க ஐயா. அம்மா 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 ஆஷா அம்மா ஆஷா அம்மா அம்மா அம்மா, உன்னை நானே சாவுக்கு கொடுத்துட்டேனம்மா. என்னாலதம்மா உனக்கு இப்படி ஆச்சு, உன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேனம்மா. ஊருக்குள்ள கொடிய விலங்கு வந்துடுச்சுன்னா ஊரை விட்டு ஓடி போறது இல்லையா புத்திசாலி தரம். அந்த விலங்க போராடி வேட்டையாடி கொல்லணும், அதை நாம செய்யாம விட்டுட்டோயா, அதனால என் பொண்ணு பணியாயமா செத்து போயிட்டா. அந்த கோடி இந்த மாதிரி எவ்வளவோ குடும்பங்களை பண்ணிருக்கான், ஒருத்தராவது ஒருத்தராவது அவனை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கீங்களா? அதை நம்ம யாருமே செய்யாததுனாலதான் அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாசம் பண்ணி கொண்டுட்டு இருக்காயா. அம்மா ஆஷா அம்மாடி அம்மாடி, இதோ 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 பாருமா, உன் படிப்புக்காக உன் படிப்புக்காக நான் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு பாருமா. ஒரு தடவரி கட்ட திறந்து இதெல்லாம் பாருமா. நீயே இல்லாத போது இந்த படம்லாம் எனக்கு எதுக்கு எதுக்கு எனக்கு இதெல்லாம், நீ இல்லாத போது கொல்லுங்க அவரை யாராவது கொல்லுங்க. அம்மா அம்மா, நீ ஆஷா அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட வந்தியம்மா. அம்மா
ஒரு தடவை கண்ண திறந்து பாருமா, ஒரு தடவை கண்ண திறந்து பாருமா அம்மா, ஒரு தடவை பாருமா அம்மா, ஒரு தடவை கண்ண திறந்து பாருமா, ஓ அப்பாவா பாருமா, இந்த அப்பாவா பாருமா. எல்லாருக்கும் பசியா அண்ணா, அப்பவே சொன்ன அண்ணா என்ன விடுங்க, அண்ணா என்ன விடுங்க, விடுங்க முதல்ல விடு. அவனுக்கு என்ன பண்றது தடுக்கிற, நானே போய் அவனை கொல்றேன். இவனுக்கு இருக்கிற கோபம் கூட உங்க யாருக்குமே இல்ல, நீ வேணா அவனை போய் நம்ம கொல்லலாம், நானும் இவனை செத்தாலும் பரவாயில்ல. வருஷமா கிடைச்ச கிடைச்ச இடத்துல தொட்டிருக்க, 100 மொட்டை பண்ணிருக்க, ஒரு நாய் கூட கேஸ் கொடுக்கல. இப்போ அவங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வந்தது சாமி? அவங்களுக்கு வந்திருக்கிறது தைரியம் இல்ல சாமி, அதுக்கும் மேல ஆவேசம். என்ன சொன்னா புரிஞ்சுக்குங்க சாமி, உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன், எங்க இருந்து போயிடலாம் சாமி, வாங்க. ஏய் பட சாமி, சாமி உங்க கால விழுற சாமி, வாங்க சாமி, சாமி சொன்னா கேளுங்க சாமி. ஏய் இவனை இழுத்து போங்கடா, ஏய் சொன்னா கேளுங்க, ஏய் விடுடா, போயிடலாம். அவனுங்களுக்கு பயந்து நாங்க ஓடி போகணும். பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை விட அதிகமா தப்பு பண்ண எனக்கே உன்னை கொல்லணும்னு தோணுது. அதே வெறி ஜனங்களுக்கு இருக்காதா என்ன? கிஷோரே, ஜனங்களோட ஆவேசத்துக்கு ஆயுசெல்லாம் கம்மி தான், நீ ஒரு 2 வாரத்துக்கு என் கஸ்டடியில இரு. உன்னை பார்க்கலனா அவங்க ஆவேசெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் உன் பழைய நீ தீத்துக்கோ. யோ பிரதாப்,
கோர்ட்டியை ஒரு பெட்டி கேஸ்ல கைது பண்ணி நாளைக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. லாயரை வச்சு நாளைக்கே நம்ம பெயில் எடுத்துடலாம். இப்போ நான் செஞ்ச பாவெல்லாம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் என் பாவத்தெல்லாம் கழுவிட்டேன். பாவமாவது புண்ணியமாவது, ஒருத்தன் மாமிசத்துக்காக வேட்டையாடுவான், இன்னொருத்தன் ஆசையாக வளர்ப்பான். ஆனால் எல்லாரும் வெட்டி தாண்டா சாப்பிட்ணும். அவன் அவன் ஸ்டைலில் சாப்பிடுவான். எனக்கு வேட்டைனா தான் பிடிக்கும். வேட்டையாடி வேட்டையாடி எல்லாத்துக்கும் பயத்தை கிளப்பி மானம் போகுதுன்ற பயத்தை பொண்ணோட கண்ணில் பார்க்குற சுகம் பொண்டாட்டிக்கிட்டையும் வெப்பாட்டிக்கிட்டையும் எப்போ தேடினாலும் அது கிடைக்காதரா. பாவம்மா, பாவம்னு ஒன்று இருந்தால் அது எனக்கு அந்த ஆசையை கொடுத்த அந்த கடவுள் தான்டா காரணம். அது என்னோட தப்பு இல்லை. என்ன பார்க்குற, அரெஸ்ட் ஆனதுனால நான் கேவலமாயிட்டேனா? பாவம் புண்ணியன்னு நீதி சொல்கிற, 20 வருஷமாக இந்த ஏரியாவை ஆண்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தனும் ஒரு மயிரையும் பிடுங்கல. இப்போ என்னையும் எதிர்க்கிறானுங்களா? என்னை எதிர்த்த ஒவ்வொருத்தனோட தலையும் கீழே உருண்டு விழணும். அப்போ வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆகிறான். உனக்கு வேணுங்கிறத செஞ்சுக்க. வாங்கடா. உக்கார் கோட்டி, சிங்கம் ஒரு தடவை பயப்படுதுனா அது பயத்தினால இல்லை, வியூகம் அமைக்க. இன்னைக்கு நீ ஸ்டேஷன்லயே இரு, இந்த குப்பத்தாளுங்களை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஏரியா விட்டே கூட்டி போயிட்டான்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நீ எதுக்குடா இந்த நேரத்துல கவலையா இருக்க? அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடுவானா? போக மாட்டான். ஓடி ஒளியறதுக்கு அவன் ஒன்னும் கோழை இல்ல, அவன் ஒரு சைக்கோ. இத்தனை வருஷமா இந்த ஊரை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்த பாவன் ஒரே நாள்ல இந்த ஊரை விட்டு போயிடுவானா? டேய் கோட்டி, என்ன இந்த பொண்ணை ரேப் பண்ணா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்னடா உங்களுக்குலாம் எவ்வளவு விட மாட்டோம். அதுதான் சிட்டில இருக்க ரவுடி எல்லாம் ஒன்னா செஞ்சுட்டோம். கோட்டி என்ன பெயில் கடிச்சு ஜெயில இருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தையும் வெளியில சுத்த மாட்டீங்க. நினைச்சாலே வயிறெல்லாம் கழுக்குது. இந்த கோபம் ஆவேசம் இதெல்லாம் நமக்கு வேணான்னு நான் தலை தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? யாரு கேட்கவே இல்ல. போனவன் என்ன சும்மா இருப்பான் நினைச்சீங்களா? கண்டிப்பா நம்மள பழிவாங்க வருவான்னு இப்ப வந்துட்டான். அனுபவிங்க. நம்ம எல்லாரும் மனுஷங்க, ஆவேசம் கோபம் இல்லாம எப்படி வாழ முடியும்? அம்மா நீ கொஞ்சம் வாய முடியா? உன் பேச்ச கேட்டுதான் நாங்க எல்லாரும் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேல எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுறதமா? இங்க பாருப்பா, அடங்கி போங்க, அமைதியா இருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தைரியமா போராடுங்கன்னு சில பேர் தான் சொல்லுவாங்க. கோடியில ஒருத்தர் மட்டும்தான் இந்த பொண்ணு மாதிரி தைரியமா போராடுவா. அப்படி போராட சொல்லி கொடுத்த இந்த பொண்ணையே குத்தம் சொல்றது ரொம்ப தப்புயா? என்னமா தப்பு? நாளைக்கே கோட்டிக்கு பெயில் கிடைச்சு திரும்பவும் இந்த குப்பத்துக்கு வந்து பண்ண போற அநியாயத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? சொந்த ஊரை விட்டு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழலான்னு நினைச்சா அதுக்கும் ஒல வச்சுட்டா இந்த பாழா போனவ. நெஜந்தா, இங்க கோட்டி மட்டும்தான் எதிரி. ஆனா நம்ம மனசுக்குள்ள நமக்கு நாமே என்னைக்குமே எதிரி. நம்ம பொண்ணுங்க சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டிங்க ரேப் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, நாம மானங்கிட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் நாம இங்க வாழ முடியும்ல. அதனால அந்த கோட்டி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் காலை புடிச்சு நாம இங்கேயே வாழலாம், மானங்கிட்டு வாழலாம், நட பொணமா வாழலாம். கந்தசாமி சொல்றதும் சரியா தான் படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப என்ன பண்ணனும் சொல்லுங்க. இங்க பாரு, இது நான் எனக்காக மட்டும் சொல்லல, இப்ப உங்க மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே நான் இப்ப சொல்றேன். தப்போ சரியோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கோட்டியை நாம எதிர்த்துட்டோம். இப்ப அவர்கிட்ட போய் நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அவரு கோர்ட்ல இருந்து வெளியே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கோபத்தை தணிக்க நாம முயற்சி பண்ணணும். ஒட்டு மொத்தமா அவரு காலில் விழுவோம். என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நான் ராத்திரி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கோட்டி ஐயா வெளியே வந்த உடனே, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு அவரு காலில் ஒட்டு மொத்தமா விழணும். காந்தி நகரில் நடந்த பல திருட்டு வழக்குகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட கோட்டி என்கிற கோட்டீஸ்வர ராவுக்கு இந்த நீதிமன்றம் பெயில் வழங்கி உத்தரவிடுகிறது.
ஏய், வாங்கடா ஏரியாவுக்கு போலாம். அங்க ஒரு நாயும் உயிரோட இருக்க கூடாது. அதுக்கு அவசியமே இல்ல. அந்த குப்பமே இப்ப இங்க வந்திருக்கு பாரு. என்னடி இந்த ஜனங்கள்லாம் என் காலை பிடிக்க வரானுங்க, ஆனா நீ கத்திய பிடிச்சுக்கிட்டு வர. கொல்லுங்க, அவரை கொல்லுங்க.
நேரடியாக பார்த்த சாட்சிகளின்படி பிணமான அரசிமல்லி கோட்டீஸ்வர ராவ் என்கிற கோட்டி, வயசு 44, முருகப்பா வயசு 47, விலாசம் காந்திநகர் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இருக்கிற குப்பம். இன்னைக்கு அதாவது 20/7/2001 திங்கக்கிழமை மதியானம் 12 மணி, கொல்லப்பட்ட நபர் ஒரு கேஸ் விஷயமா மதியானம் கோர்ட்டுக்கு வந்தார். தொழில் சண்டையினால வந்த போட்டியில கோர்ட் வளாகத்துல பயங்கரமான ஆயுதங்களால ரொம்ப கொடூரமா இவரை கொலை பண்ணிருக்காங்க. சார், இது குப்பத்துல இருக்கிற ஆளுங்க செஞ்ச கொலை சார். மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் எழுது. நம்மள தாக்க வர விலங்க வேட்டையாடி நம்ம பசி ஆத்திக்கிட்டா அதுக்கு பேருதான் வீரம். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு மௌனமா இருக்கிறதுக்கு பேரு அஹிம்சை இல்ல. ஏய், எப்படி வந்த? 3 மாசம் லீவ் போட்டு எங்கடி போன? ஊருக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டேன்.